நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம தெய்வீக தேடல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நாம் இப்போது செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து நமது ராசி மற்றும் லக்னங்களுக்குரிய பலன்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் லக்னம் அப்படிங்கிறது நமக்கு கிரகங்கள் அளிக்கக்கூடிய கொடுப்பினை என்ன அப்படின்னு சொல்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னம் அளிக்கக்கூடிய பலன்கள் எப்போது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது எனவே நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னம் இரண்டுக்குமான பலன்களை அறிந்து கொண்டு அதை கருத்தில் வைத்து இந்த செப்டம்பர் மாதத்தை வெற்றி மாதமாக அமைத்துக் கொள்ளுங்கள் எனது தெய்வீக தேடல் சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் கிளிக் செய்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அன்பிற்கினிய தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களே உங்கள் ராசி லக்ன அதிபதி குரு பகவான் ஆவார் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களோட ஒன்பது பாதங்கள் இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருப்பாங்க பெரும்பாலானோர் நல்ல உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள் இவங்க பணத்தை விடங்க அடுத்தவங்க மனசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஞ்சம் தற்பெருமை இவங்ககிட்ட இருக்கும் இவர்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க அவங்கள விட்டு விலகி வந்துடுவாங்க அதே மாதிரி எடுத்த செயல்களில் தோல்வி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தவண்டுருவாங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பழகுவாங்க இவ்வளோ சிறப்புமிக்க இந்த தனுசு ராசி லக்கணக்காரர்களோட இந்த செப்டம்பர் மாத பலன் கிரகநிலைகளை நம்ம இப்போ ஆய்வு பண்ணுவோம் முதல்ல வருடக்கொள்களை பற்றி பார்ப்போம் இரண்டாம் அதிபதியான சனி ஆட்சி பெற்று இரண்டில் அமர்ந்திருக்கிறார் இது நல்ல அமைப்பு அதே மாதிரி பதினாறாம் தேதி மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குருவும் உங்கள் ராசி மற்றும் லக்னாதிபதியான குரு என்ன பண்ணுறாருனா உங்களோட இரண்டாம் வீட்டுக்கு வர்றார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு குரு உங்களோட ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அதே மாதிரி மற்ற கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களாம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நல்ல சாதகமான இடங்களில் இருக்காங்கங்க அதனால் இந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாகவும் ஒரு நல்ல தொடக்கமாகவும் இருக்க போகிறது தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி புதன் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் பத்தாம் அதிபதியான புதன் பகவான் பத்திலேயே இப்பொழுது ஆட்சி உச்சம் பெற்று அம அமர்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் மாற்றம் முன்னேற்றம் இவற்றிற்கு சாதகமான அமைப்பாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் இடமாற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதாவது ஆஃபீஸ் இங்கேருந்து இங்கே மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகிறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற குரு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி பத்தில் புதனோடு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வந்து இணைய போகிறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்திருந்தால் அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் அந்த யோகம் அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதிக்கு கொண்டு செல்லும் அந்த அமைப்பு தாங்க இந்த மாதம் உங்களுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதி உருவாக போகிறது அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்களை சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு ஏற்ற காரியங்களில் வெற்றி பெறத்துக்கு எடுத்து கொண்டு முயற்சிகளில் வெற்றி பெறத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இந்த தர்மா தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு பலன் தரப்போகுது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சுக்ரன் பதினொன்றில் இருக்காருங்க இதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி சுகபோகங்கள் கிடைக்கும் பெரியவர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சனி ரெண்டில் இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் குழப்பங்கள் கொடுப்பாருங்க இருந்தாலும் செப்டம்பர் பதினாறாம் தேதி குரு ரெண்டாம் வீட்டுக்கு வர்றனால அது வந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிருங்க அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு மிக மிக அருமையான அமைப்பு பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் கல்வி அதிபதி கல்விக்காரகன் புதன் பகவான் அதனால் திட்டமிட்டபடி உங்களுக்கு கல்வியில் இந்த மாதம் நீங்கள் வந்து சூப்பராக கொண்டு போவீங்க எக்ஸாம் எழுதி இருக்கவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எழுதியிருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது அதேமாதிரி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு எழுது எக்ஸாம் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்களுக்கும் இந்த மாதம் சா சூப்பராக இருக்குதுங்க ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக அருமையாக இருக்கிறது திருமணம் திருமணக்கும் அந்த டைம் சூப்பருங்க அதே மாதிரி ஏன் அப்படின்னா திருமணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு திருமணம் தேதி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பிடிச்ச வரணு அமையறத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணமான தம்பதியினருக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது மருத்துவத்திற்கான செலவுகள் பண்ணுறதுக்குமான சூழ்நிலையாகவும் இருக்கிறது அதனால் இந்த மாதம் குழந்தைக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது சாதகமாக அமையும் ஆரோக்கியம் ஆரோக்கியங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க இது வந்து அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியமும் இந்த மாதம் நன்றாக மேம்படும் ஆரோக்கியங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனித்து இந்த மாதம் நீங்கள் செயல்படும் போது அது உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் உங்களை இன்னும் அவங்களோட ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் வெளிநாடு வெளிநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த நாட்டிலேருந்து இருந்து இந்த நாட்டுக்கு போகலான்ட்ருக்கேங்க இல்லை எனக்கு வந்து விசா வேணும் இல்லை நான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டு கிடைக்கணும் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆர் கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் ஏன் அப்படின்னா சூரியன் பத்துக்கு வராருங்க பத்தில் இருக்காருங்க சூரியன் பத்தில் இருக்கனால அரசு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்கிறது அதே மாதிரி சொத்து வாங்கறதுக்கான மாதம் அதாவது செவ்வாய் பத்தில் இருக்காருங்க அதுவும் புதனோட இணைஞ்சிருக்கார் புதன்னா டாக்குமெண்ட் செவ்வான சொத்து நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு புதன் டாக்குமெண்ட் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதம் சொத்து வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே சொத்து உள்ள குடும்ப சொத்துக்களை வந்து பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரமும் இப்போ சாதகமாக இருக்கிறது எனவே சொத்து சம்பந்தமான எந்த முடிவுகள் எடுத்தாலும் இந்த மாதம் இந்த தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் அடுத்து இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இல்லத்தரசிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க உங்கள் குடும்ப உறு உறுப்பினர்கள் உங்களோட பேச்சை கேட்டு அதுபடி நடந்துக்குவாங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மிக இனிமையான மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா தொழில் நல்லாயிருக்குங்க தொழில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உத்தியோகத்தில் வந்து இன் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் அப்படின்னா மாணவர்களுக்கு மிக அருமையான மாதமாக இருக்கிறது புதாதித்ய யோகம் அதாவது சூப்பராக இருக்குது யோகம் உருவாகி ரொம்ப நல்லாயிருக்கு திருமணம் திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடித்த வரன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சூப்பராக இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விசா க்ரீன் கார்டு பிஆர் இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வா சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொத்துகள் வாங்குறதுக்கு முகந்தமாகந்தமாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை உண்டு பண்ண போகிறது இந்த தொடக்கத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஜம்முனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாம் உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய குரு உங்கள் ராசிநாதன் குருவுடைய நிறம் மஞ்சள் மஞ்சள் நிற ஆடைகளையும் மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதே மாதிரி அஞ்சு வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிக பரிகாரமாக அமையும் அதே மாதிரி இந்த என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குரிய நிறங்கள் பழங்கள் உணவுகள் தெய்வங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் இதைய பார்த்து இதில் இருக்க உணவுகளை நீங்களும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை இன்னும் மிகவும் முன்னேற்றமாக அமையும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக அமைய எங்களது தெய்வீக தேடல் சேனல் சார்பாக அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க